படிப்படியாக இரண்டாயிரத்தி பதினாறிலே இதை விரிவாக சொல்லியிருந்தோம். இப்பொழுது உண்மையாக நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதெல்லாம் நடக்காது, ரேஷன் கடைகளை மூடப்போவது என்று சொல்லியிருந்தார். மூடாமல் பயனாளிகளை படிப்படியாக குறைப்பது என்ற வேலையை செய்து வருகிறார்கள். எப்படி இந்த சிலிண்டர் மானியம் கேஸ் மானியம் என்பது நிறுத்தப்படுகிறதோ அதே போல ரேஷன் கடைகளும் முழுமையாக நிறுத்தப்படுகிறது. வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, சுங்க வரி சம்பந்தமாக இந்திய அரசு அனைத்து துறைகளையும் திறந்து விட்டிருக்கிறது என்பதை அந்த நிறுவனம், சர்வதேச நிறுவனம் பாராட்டு சான்றிதழ் வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் வெளிநாட்டிலிருந்து தடையற்ற இறக்குமதியை செய்வதற்கான வழிமுறையை பாரதிய ஜனதா கட்சி அரசு செய்திருக்கிறது. இதன் மூலமாக உள்நாட்டு வணிகர்கள், விவசாயிகள், இவர்களுடைய தொழிலும் இவர்களுடைய விவசாய நலனும் பாதிக்கப்படும். ஆகவே இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் ஜிஎஸ்டி கொண்டுவரப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கு அனைத்து மாநிலங்களும் அனைத்து துறைமுகங்களிலும் ஒரே விதமான வரி வேண்டும் என்று மேற்குலகம் கார்பரேட் கம்பெனிகள் கேட்ட காரணத்தினால் தான் ஜிஎஸ்டி கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ஒழிய இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நலனுக்காக கொண்டுவரப்படவில்லை. ஆக இந்த ரேஷன் கடைகள் மூடப்படுவது தடையற்ற அளவில் இறக்குமதி செய்வதற்கான அனுமதி, அது மட்டுமல்ல ஒரே சீரான வரியின் மூலமாக மேற்குலகம் இங்கே வியாபாரம் செய்வது, இவை அனைத்தையும் சேர்த்து செய்திருக்கிறார்கள். ரேஷன் பொருள் கட்டுப்பாடு என்பது முழுவதுமாக நிர்வாகத்தான வேலையை இந்த அரசு செய்திருக்கிறது. வருகின்ற 2020க்குள் இவை அனைத்தும் தமிழகம் தொடர்ச்சியாக பொய் சொல்கிறது. நீட் தேர்வில் எப்படி மக்களை, இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை ஏமாற்றியதோ, குறிப்பாக தமிழகத்தினுடைய சுகாதார அந்த கட்டமைப்பை சிதைக்கின்ற வேலையை நீட் செய்திருக்கிறது. அதற்கு உடன்படுகின்ற வேலையை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழக அரசு, அதிமுக அரசு மக்கள் விரோத அரசாக இருக்கிறது. இந்த அரசை நீக்குகின்ற பொறுப்பை மக்கள் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். மக்கள் போராட்டத்தின் மூலமாக இந்த அரசு நீக்கப்பட வேண்டும். இந்த நீட் தேர்வில் மிகப்பெரும் துரோகத்தை செய்து வருகிறது. ஆக இந்த அரசு, தமிழக அரசு தமிழகத்துக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியுடன் கைகோர்த்துக் கொண்டு இந்த வேலையை செய்து வருகிறது. நீட் தேர்வு, ரேஷன் கடைகள், கேஸ் சிலிண்டர் மானியம், குறிப்பாக கேஸ் சிலிண்டர் மானியம் என்பது அந்த அந்த பெட்ரோலிய சுத்திகரிப்பு செய்யக்கூடிய அந்த விநியோகத்தை செய்யக்கூடிய தனியார் கார்பரேட்டுகள் நலனுக்காக இது செய்யப்பட்டிருக்கிறதே ஒழிய இது மக்கள் நலனுக்காக செய்யப்படவில்லை. பாஜக அரசு ஒரு மக்கள் விரோதமான அவர்கள் நாடகம் நடத்துறாங்க. தமிழ்நாடு அரசு ஏன் சட்டத்தில் தீர்மானம் போட்டு சட்டங்களை நடைமுறைப்படுத்தல, அவங்க சுப்ரீம் கோர்ட்ல போனால் தனக்கு சாதகமாக தீர்ப்பு வராதுன்னு தெரிஞ்சாலும் தமிழக அரசு நேரத்தை இழுத்தடிக்கிறது. தங்கள் அரசை, தங்கள் செய்த ஊழலை காப்பாற்றிக் கொள்வதற்காக தமிழக இளைஞர்கள் மாணவர் நலனை எதிர்காலத்தை பணியிட்டிருக்கிறது. தமிழக இளைஞர்களும் மாணவர்களும் நீதிக்கு வந்து இந்த அரசை விரட்டுவதற்கான போராட்டத்தை செய்யவில்லை என்றால்